பண்ருட்டி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் தொழில்துறை அமைச்சருமான எம் சி சம்பத் தீவிர வாக்கு சேகரிப்பு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் தொழில்துறை அமைச்சருமான எம் சி சம்பத் மூன்றாம் கட்டமாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 33 வார்டுகளில் 10 மேற்பட்ட வார்டுகளில் உள்ள அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து இரட்டை இலை இல்லத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசுகையில், திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த எந்தவொரு திட்டமும் நிறைவேற்றப்படாமல் மக்களை ஏமாற்றிய அரசு திமுக அரசு. குறிப்பாக குடும்ப தாய்மார்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தரவில்லை, கேஸ் விலை குறைப்பு செய்யப்படவில்லை, நகைக்கடன் ரத்து செய்யப்படவில்லை, தானிக்கு தங்கம், விவசாய கடன் ரத்து, பொங்கல் பரிசு, மக்கள் ஏமாற்றம் போன்ற திமுக ஆட்சியில் எந்த ஒரு தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றப்படாத அரசாக செயல்பட்டு வருகிறது என்றவர், அதிமுக அரசு பெஸ்ட், திமுக அரசு ஒர்ஸ்ட், ஆகையால் அதிமுக அரசு மீண்டும் மலர திமுக அரசின் அவல நிலைகளை புரிந்து கொண்டு வருகின்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றிபெறச் செய்யுங்கள் என்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உடன் நகர செயலாளர் தாடி முருகன், ஒன்றிய செயலாளர் என் டி கந்தன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனா்.